அட என்னப்பா இது, G20 மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வந்த மத்த நாட்டு தலைவர்கள்லாம் வந்து அவங்க நாட்டுக்கு வந்து போயிட்டாங்க. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மட்டும் இன்னும் இந்தியாலே வந்து இருக்காரு. இதுக்கான காரணம் என்ன? இப்படிதாங்க பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த தடவை G20 மாநாடை நம்ம இந்தியா தான் தலைமை பொறுப்பேற்று வந்து நடத்தினாங்க. நல்லபடியா இந்த ஒரு மாநாடு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாநாடு வந்து முடிஞ்சவுடனே எல்லா நாட்டு தலைவர்களும் அவங்க அவங்க வீட்டுக்கு அவரக்கா சோத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த நாட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இப்படி இருக்கும்போது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கனடாவுக்கு வந்து போறதுக்காண்டி வந்து வந்திருக்காரு. ஆனா அப்ப அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் போற விமானத்துல வந்து தொழில்நுட்ப கோளாறு வந்து ஏற்பட்டுருச்சுங்க. அதனால வந்து அந்த விமானத்துல வந்து பயணிக்க முடியாம வந்து போயிருச்சு. இதனால வந்து ஒரு நாள் தாமதமா அவர் வந்து இந்தியால இருந்து கனடாவுக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு. அப்பதான் வந்து என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த விமானத்துல இருக்க தொழில்நுட்ப கோளாறை எப்ப வந்து சரி பண்ணி எப்ப நம்ம நாட்டுக்கு வந்து போறது, அதனால வேற விமானத்தை வந்து ஏற்பாடு பண்ணுங்க, அதுல வந்து நான் ஏறி கனடாவுக்கு வந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா இந்த மாதிரி மாற்று விமானமும் வர்றதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இதனால வந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கனடாவுக்கு வந்து போகாம இன்னும் இந்தியாலே வந்து இருக்காருங்க. இதுக்குதான் ஒரு சில பேர் வந்து கனடால இருந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா இது, எங்க நாட்டு பிரதமரை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துறீங்க, இதெல்லாம் வந்து சரியில்லை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போது இங்க உள்ள ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம், எப்ப அவங்க நாட்டு விமானம் வந்து சரியில்லாம போனதுக்கு அதுக்கு நம்ம என்னப்பா பண்ண முடியும், இதுக்கு எதுக்குப்பா இந்தியாவை வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம். இதுக்கான காரணமே வேறங்க. ஏன்னா நம்ம உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு பயணம் வந்தப்ப நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து எல்லா நாட்டு தலைவர்கள் கிட்டே வந்து பேசினாரு. அப்ப வந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள்கிட்டையும் நம்ம பிரதமர் மோடி வந்து பேசினாரு. அப்ப பேசுறப்ப அவர் என்ன ஒரு விஷயத்த வந்து முன்வைச்சார்னா, கனடால வந்து இந்தியர்கள் ரொம்பவே துன்புறுத்தப்படுறாங்க, அங்க உள்ள தீவிரவாதிகள் வந்து பிரிவினவாதத்தை வந்து ஏற்படுத்தி தேவையில்லாம இந்தியர்களை வந்து காயப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவே அங்க இந்திய தூதரகத்துல உள்ள டிப்ளோமேட்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. தூதரகத்தை வந்து பாத்தீங்கன்னா சேதப்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க வந்து நடந்துட்டு இருக்கு. இதை வந்து இந்திய அரசும் அரசும் சேர்ந்துதான் வந்து கண்டிக்கணும், இந்த ஒரு விஷயத்தை வந்து தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இதுக்கு வந்து கனடா பிரதமரும் வந்து ரிப்ளை வந்து கொடுத்திருந்தாரு. ஆமா, வன்முறையை வந்து எந்த இடத்துலயுமே வந்து கண்டிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப இதுக்குதான் கனடால இருக்கிற ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இந்த மாதிரி கனடா பிரதமரை வந்து கூப்பிட்டு வச்சு வந்து அசிங்கப்படுத்தலாம், இது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா வந்து அவர் G20 சமிட்டை வந்து அட்டன் பண்றதுக்காண்டி வந்திருக்காரு. இங்கே வந்திருக்கப்ப அவர்கிட்ட பாசிட்டிவா வந்து பேசாம இந்த மாதிரி எப்படி வந்து நெகட்டிவா வந்து பேசலாம், வேணும்னுக்கே தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் இப்படி வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பல இடத்துல இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் அவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. இதனாலதான் கனடா பிரதமரை வந்து அந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணவே இல்லை. மத்த நாட்டு தலைவர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணீங்க, அமெரிக்க அதிபர் ஆகட்டும் இங்கிலாந்து பிரதமர் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி வந்து காமிச்சிங்க. ஆனா எங்க நாட்டு பிரதமரை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இந்த மாதிரி குறை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வந்து கவர் பண்ணாம விட்டது நம்மளோட தப்பா? ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா உலக நாட்டு தலைவர்களும் நம்ம பிரசிடென்ட் கொடுத்த டின்னர்ல வந்து கலந்துகிட்டாங்க, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மட்டும் வந்து கலந்துக்கவே இல்லை. இதுக்கான காரணமும் என்னன்னு தெரியல. இப்படி இருக்கும்போது அவரே வராம வந்து இருக்கும்போது எப்படி வந்து அவரை கவர் பண்ண முடியும்? இந்த மாதிரிதான் ஒரு சில பேர் வந்து கனடால இருந்து வர கருத்துக்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.